நான் கேக்குற ஹிந்துவும் தமிழும் வெவ்வேறுன்னு சொன்னது யாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஹிந்து இல்லைன்னா தமிழ் எங்கேயா வந்தது? என்ன பேசுறீங்க எல்லாரும்? இதுதான் சொல்றேன், யூ ஆல் மீடியா பீப்பிள் பிரஸ்டிடியூட்ஸ். தமிழ் வேற ஹிந்து வேறன்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். டோன்ட் டோன்ட் பிகம் அடிக்ட் டு கன்வர்ஷன். சொல்லுங்க சார், அண்ணம்மா தமிழா? இல்ல, ஷீஸ் எ மலையாளி. அப்புறம் என்ன பேசுறீங்க? அட, என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள், பச்சை தஞ்சாவூரா? அதனால இந்த தமிழ் ஹிந்து இதெல்லாம் பேசாதீங்க தயவு. நீ ஊடகத்துல இன்னையோட கட். பிச்சைக்காரன். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தமிழக ஊடகங்களை பிராஸ்டியூட்ஸ் என்று கடுமையாக விமர்சித்து கருத்து தெரிவித்தார். இதற்கு பலரும் கடுமையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில், தற்போது அந்த சர்ச்சை குறித்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர், ஜனநாயகத்தின் தாங்கும் தூணாக மதிக்கப்படும் பத்திரிகைகள் மற்றும் ஊடகத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் மரியாதை உண்டு. நல்லவற்றை எடுத்துரைத்து அல்லவற்றை கண்டித்து சுட்டிக்காட்டும், உற்சாகப்படுத்தும், உணர்வூட்டும், பாராட்டும் வழங்கி மக்களின் மனக்கண்ணாடியாக ஊடகமும் பத்திரிகைகளும் திகழ்கின்றன என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியில் பத்திரிகைகளின் பங்கு இன்றியமையாதது. அந்த அக்கறையும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் மீது தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரும் மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.